யார் ஜெயிப்பாங்க சிஎஸ்கேவா ஆர்சிபியா சிஎஸ்கே சிஎஸ்கே வின் திஸ் மேட்ச் அண்ட் ஐ ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு மேட்ச் திஸ் சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன் ஈசலாக அப்னாமது ஈசலாக அப்னாமது இன்னைக்கு ஜெயிக்கிறோம் இவங்க ஊர்ல அடி ஓடுறோம் ஓட ஓடுறோம் அவங்கள ஜெயிக்க மாட்டாங்களா ப்ரோ தோனி இருக்கா ருத்ராஜ் எல்லாம் இருக்காங்கல்ல எப்படி ப்ரோ ருத்ராஜ் வந்து இப்போ அப்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை ஒரு ஒரு ஏசியன் கேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கேப்டன் பண்ணணும் முடியாது ஏசியன் கேம் வச்சுட்டு கேப்டன் பண்ண முடியாது இது வந்து ஹையஸ்ட்டு நிறையா இன்டர்நேஷனல் லெவலில் பிளேஸ் ஆடுவாங்க அவங்கள நீங்கள் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா பெரிய பெரிய பிளேஸில் இருக்காங்க உலக சென்னை தான் ப்ரோ எப்பவுமே சென்னை தான் ப்ரோ ஆல்வேஸ் அவராக கொடுத்துருப்பாரு ப்ரோ ஏன்னா லாஸ்ட் சீசனே வந்து அது பிளான்னோட தான் சொல்லியிருந்தாரு ஆயிடையோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அடுத்த கேப்டன் ருத்ராஜ் கேட்க வாடுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளான் படி தான் போயிருக்காங்க ஓகே ஆனால் இப்போது ஜடேஜா அதோட கடுமையான வீரர்கள் அவர் கொடுத்துருக்கலாம் இல்லை அவருக்கும் ஒரு வாட்டி கொடுத்தாங்க அவர் வந்து அதுக்கு இதாகலன்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு இவருக்கு கேக்வாட் கொடுத்துருப்பாரு ஏன்னா ஏஷியன் கேம்ஸ்க்கும் அவர் பண்ணியிருக்காரு ஒரு வாட்டி அந்த பெட்டர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதுலையும் இது பண்ணியிருப்பாங்க ஓகே ப்ரோ ஆர்சிபி இப்போ உமன்ஸ் கப் அடிச்சிருக்காங்க இந்த கப் அடிச்சிருவாங்களா உமன்ஸ் டீமு வேறு நம்ம ஆர்சிபியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் வெறும் பில்டப்பு தான் வேறு ஒன்றும் இருக்காது இந்த இந்த வருஷமும் அப்படி தான் இருக்க போகுது சிஎஸ்கே தான் ப்ரோ சரி அப்படியே காட்டுவா காட்டுங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பார்க்கோடு காட்டி என்ன சொன்னாங்கன்னா 1000 ரூபா அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னாங்க 1000 ரூபா கொடுத்தோம் 12,000 டிக்கெட்டோட அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்பி வந்தோம் நான் என் தம்பி இன்னொரு பையன் அவர் சாப்பிட போயிருக்காரு நோம்பு வச்சுட்டு சரி அப்படியே போயிடலாம் உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேம்னு சொல்லிட்டாங்க அதனால் இது மாதிரி டிக்கெட் யாராவது எங்களை மாதிரி ஏமாறாது வந்து ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டாக இது ஆன்லைனில் இது ஒரு PDF மாதிரி அமிச்சாங்க வாட்ஸ்அப்பில் அமுச்சு இந்த மாதிரி இந்த டிக்கெட்டை வந்து ஒரிஜினல் டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிட்டு வந்து வா கிடைக்கலன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணால் அங்கே ஸ்கேன் பண்ணோன்னே தெரிஞ்சு அந்த பையன் ஓடிட்டாங்க இங்கேருந்து அது வந்து பண்ணது வந்து க்ளீனாக குலேச்சான்னு ஒரு பையன் மார்வாடி பையன் தான் அவன் ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க நம்பர் ஆ நம்பர் இருக்குது அவன் கால் பண்ணால் இப்போ எடுக்கல அந்த நம்பருக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது ஸோ இந்த PDF வந்து பார்த்துக்கோங்க எல்லோரும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்காங்க சரிங்களா தேங்க்யூ 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 யார் ஜெயிப்பா எனக்குண்ணா யார் ஜெயிப்பா இது சிஎஸ்கே தான் சிஎஸ்கே தான் என்ன ஜெயிக்கும் ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல ஆனால் ஆர்சிபி ஜெயிக்கல வாய்ப்பு இல்லைங்க டஃபஸ்ட் டீம்லாம் இல்லை இந்தியா இதை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனப் லெவல் டவுன் வரைக்கும் வச்சிருக்காங்க அதனால பேட்டிங் லைனப் தான் இருக்குது பவுலிங் வந்து இப்போ கொஞ்சம் வீக்காக தான் பட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பட் ஆனால் வந்துட்டு எப்படி தெரியல பிச்சு ஸ்லோ பிச்சு தான் சொல்கிறாங்க ஸ்லோ பிச்சில் இது அப்புறம் டோனி இருக்காரு உங்களுக்கே தெரியும் அவர் வந்துட்டு ஸ்டெம்ஸுக்கு மேலே நின்னார்னா என்ன வேணாம் பண்ணி மேட்ச் கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு தோனி அவர்களெல்லாம் இருக்காங்க அதுல இப்போ இதில் அடிக்க முடியாதுன்னா எப்படி இதில் பெரிய நாங்களும் பெரிய பிளேயர்ஸ் வச்சுக்கோம் இல்லை விராட் கோலி இருக்காரு பாட் பிளஸ் இருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் கேப்சி சொல்லு இந்த ஜெயிச்சிருவீங்களா கப் நம்மதா கப்பா ஆ ஒரு கப்பா வந்துருச்சு வந்துடும் இந்த வருஷம் நம்மது ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கிங் வந்து கேப்டன்சி விட்டு விலகி இருக்காங்க ருத்ராஜ் வந்திருக்காரு ஸோ எந்த மாதிரி ருத்ராஜ் கொண்டு போவார் டீமை ருத்ராஜ் வந்துட்டு எந்த மாதிரி கொண்டு போவார்னு எனக்கு தெரியாது பட் தோனி கேப்டன்சி விட்டு போனது எனக்கு வருத்தம் தான் தோனி ஒரு டீமில் கேப்டனாக இருந்து அவர் வெளியே போகும்போது ரிக்கி பாண்டிங்கே அந்த டீமுக்கு கேப்டனாக வந்தால் கூட தோனி இருந்த டீமில் கேப்டனாக போகும்போது எல்லாத்துக்கு வருத்தமாக தான் இருக்கும் பட் ஆனால் ருத்ராஜ் வந்திருக்காரு இந்த சீசன் வந்துட்டு ஃபுல்லாக அவர் எப்படி கேப்டன்சி பண்ணுவார் எனக்கு தெரியாது பட் ஆனால் பின்னாடி தோனி இருப்பாப்பில் அவர் கைடன்ஸ் இருக்கும் ஜடேஜா இருக்கார் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவரோட கேப்டன்சி நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனில் தான் ஃபுல் பொட்டன்ஷியலாக தெரியும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ருத்ராஜோட கேப்டன்சி வந்துட்டு வந்து இப்போ தோனி கேப்டன்சி தானே அது தோனி கேப்டன்சின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அதுதான் பிரச்சனையே நினைக்கிறேன் ஏன்னா 2022 நடந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் சரி ஏன்னா வந்துட்டு அந்த வருஷம் தோனியோட கைடன்ஸ் இருந்ததுனாலேயோ இன்னமும் அந்த டைம் தோத்துட்டானுங்க ஃபுல்லாக ஒரு கேப்டன் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஜடேஜாவால் அந்த மாதிரி பிரச்சனை அந்த டைம் ருத்ராஜுக்கு வராமல் இருந்தால் சந்தோஷம் தோனியோட கைடன்ஸ் இன்னொன்று பத்தாக்குறைக்கு எல்லா டைமும்
சேப்பாக்கம் ஹோம் கிரவுண்டாக இருக்கிறப்ப எந்த சீசனுமே பிளே ஆஃப் போகாமல் இருந்ததே கிடையாது சென்னை. அது வந்துட்டு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் தான். என்றைக்குமே சென்னையோட பலமே அவங்களோட ஹோம் கிரவுண்டு தான். இந்த வருஷம் 7 மேட்சஸ் ஹோம் கிரவுண்டில் விளையாடுறாங்க, அது ஒரு பெனிஃபிட்டாக வச்சு கூட சென்னை வந்துட்டு ஜெயிக்கலாம். சென்னை கண்டிப்பாக பிளே ஆஃப் வந்துடும் என்னோட இது. கப் அடிக்கிறது அதுக்கப்புறம் இது தான். ஐ எம் ஃப்ரம் ராஞ்சி, தோனி பிளேஸ், பர்த் பிளேஸ். ஐ எம் கமிங் டு சி ஓன்லி தோனி மேட்ச் அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஐ எம் ஃப்ரம் ராஞ்சி. ராஞ்சி 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 ஹா தோனி பார்க்க வந்திருக்கீங்களா? தோனி ஹா, ஜா தோனி ஜா பர்த் பிளேஸ் ஹா ஹா. ஓகே, கேப்டன்சி தூக்கிட்டாங்க எப்படி? ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ளீஸ். தோனி இஸ் லெஃப்ட் ஹேண்ட் கேப்டன்சி, ருத்ராஜ் இஸ் கேப்டன். இட்ஸ் ஓகே ஃபார் யூ? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, இப்போ சிஎஸ்கே தோனி கேப்டன்சி விட்டு இறங்கியிருக்காரு, ருத்ராஜ் வந்திருக்காரு. ருத்ராஜ் கரெக்டாக கொண்டு போவாரா டீமை? கண்டிப்பாக போகிறார். நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. யாரா ருத்ராஜ் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போது இருக்கிறது. ஏன்னா ஜடேஜா குத்து பார்த்தாங்க, ஜடேஜா வந்து அவரே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. அவரோட குத்தா கண்டிப்பாக பண்ணுவார். நல்லா ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க்ஸ். என்னாச்சு, ஏன் ஸ்கேம் சொல்லி? டிக்கெட்ஸ் கிடைக்கல சார். ஆன்லைனில் போட்டிருந்தாங்கல்ல, ஆன்லைன் எல்லாம் 5 மினிட்ஸில் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு சார். 3000 டிக்கெட்ஸ் இப்போ எல்லாம் 20,000 கேட்குறாங்க. ஆமாம், இங்கே ஆஃப்லைனில் ஆஃப்லைனில் அதே டிக்கெட் கியூஆர் கோட் 2 வாட்டி செல் பண்ணுறாங்க சார். ஓகே ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆ, இப்போ அவங்க உள்ளே போக முடியாது இல்லை, ஒருத்தவங்களே போயிட்டாங்கன்னா? ஆமாம், அதான். ஸோ அதே அது எல்லாம் அழுகுறாங்க ஒருத்தர் அங்கே. லேடி ஓகேவா? தேங்க்யூ.